ப்ரீட் பண்ணும்போது நம்ம ஏசியில் வளர்த்தலை, இயற்கையான ஒரு சூழ்நிலையில் தான் அது குட்டி போடுது. ப்ரீடில் வந்து எனக்கு நான் ப்ரீட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் ஒரு லைட் போட்டு அந்த லைட்டுக்கு கீழே வந்து ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே குட்டிகளை வச்சு அந்த மாதிரி இதை நான் ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சிட்ஸு அப்படின்ற ஒரு ஸ்மார்ட்டான ப்ரீடை பற்றி பார்க்குறோம். இது வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா ஏசியன் டாய் ப்ரீடு அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். ஏஷியாலேயே வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஸ்மார்ட்டான ஒரு மினியேச்சர் ப்ரீடுன்னு சொன்னால் இந்த ப்ரீடை நம்ம சொல்லலாம். புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது நல்லா வந்து ஒரு சவுண்டு போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். இந்த ப்ரீடு வந்து நல்ல ஹேரியான ஒரு ப்ரீடு. ஹேரியான ப்ரீடாக இருந்தாலும் இதுக்கு வந்து ரெண்டு கோட் இருக்குது. உள்ளுக்குள்ளாடி வந்து நல்ல புஸ்டியான ஒரு கோட்டும், அதுக்கு மேலே வெளியே ஹேரியான ஒரு ஸ்டெப்பும், இப்படி ரெண்டு டைப்பாக அது இருக்கும். எவ்வளோ தூரம் இது வந்து ஹேரி முடி கூடுதலாக இருந்தாலும் இந்த ப்ரீட் வந்து முடி வந்து கொட்டுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முடி கொட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி அளவில் இருக்கும். ஏன்னா வந்து இந்த ப்ரீட் வந்து சாதாரண பொமேரியன் அந்த மாதிரி உள்ள ப்ரீடை மாதிரி முடி வந்து ரொம்ப கொட்டாது. நம்ம வந்து குரோம் பண்ணி எடுக்கும்போது அது வரும், வாஷ் பண்ணி குரோம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து ட்ரிம் பண்ணி, ரொம்ப ஓவர் முடி இருக்கும்போது லைட்டாக ஒரு ட்ரிம் பண்ணியும் நம்ம விட்டுக்கலாம். ட்ரிம் பண்ணி விடும்போது ரொம்ப அந்த வெயில் காலங்களில் அது வந்து ரொம்ப அது ஒரு ஹீட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவு கண்டிஷனுக்கு இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடை வந்து ஏசியில் வச்சு நம்ம வளர்த்தலை. இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து ஏசியில் வச்சு வளர்த்தணும் அப்படின்ற மாதிரியெல்லாம். இப்போ நம்ம வளர்த்தும் போது இந்த டாக்ஸை வந்து பப்பீஸை நம்ம எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணுறோம். இப்போ ப்ரீட் பண்ணும்போது நம்ம ஏசியில் வளர்த்தலை, இயற்கையான ஒரு சூழ்நிலையில் தான் அது குட்டி போடுது. இப்போ நமக்கு வந்து இது நம்ம வீட்டில் ப்ரீடான ஒரு ப்ரீடு, நம்ம கிணல்ல ப்ரீடானது. இன்னொன்று நம்ம வீட்டில், இப்போ நான் மொட்டை மாடியில் இருக்கிறேன், நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தான் இது வந்து சின்ன ஒரு கேஜஸில் தான் வச்சு நம்ம இதை ப்ரீட் பண்ணுறோம். ஃபுட்டு மெயின்டெனன்ஸும் இதுக்குன்னு சொல்லி நம்ம ரொம்ப சிக்கன் மட்டன் எல்லாம் வேக வச்சு போடணும் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் இருக்காது. பால் முட்டை, அதுக்கு மேலே ட்ரை ஃபுட்டு கொஞ்சோண்டு, அதை வச்சே நம்ம இதை மெயின்டைன் பண்ணி இந்த ப்ரீடை வந்து உருவாக்கி எடுத்துடலாம். இன்னொன்று, ப்ரீடு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது மட்டும் இல்லை, எப்போவுமே நம்மளோட நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னு இந்த ப்ரீடு நினைக்கும் பார்த்துக்கோங்க. எப்பவும் நம்ம கூடயே விளையாடணும், நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரீடு இந்த ப்ரீடு. கலர்ஸ் பார்த்திங்கன்னா பை கலர்ஸ், ட்ரை கலர்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ட்ரை கலர்ஸ் தான். ட்ரை கலர் அப்படின்னு சொல்லும்போது ஒயிட் பேச்சஸ் இருக்கும், அதுக்கு மேலே பிளாக் பேச்சஸ் இருக்கும், பிளாக் பாருங்கள் பிளாக் கலர் இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ப்ரௌன் கலரும் இருக்கும். இப்படி மூணு கலரும் இருந்தால் இது வந்து ட்ரை கலர். ட்ரை கலர் வந்து ஃபஸ்ட்டு கலர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பை கலர்ஸ். பை கலர்ஸ்னு சொல்லும்போது பிளாக்கு அண்ட் ஒயிட் இப்படி ரெண்டு கலர்ஸில் இருக்கும். அடுத்தது பியூர் ஒயிட், அல்பினோ, பிளாக், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸில் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ட்ரை கலர்ஸை நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒரு பியூரான ட்ரை கலர். பியூரான ட்ரை கலர் நம்ம இப்போ வச்சுருக்கிறது. இந்த பப்பீஸ் வந்து நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம செயலுக்கும் வச்சுருக்கிறோம். ஏசியில் தான் வச்சு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க அப்படி இல்லை, நார்மலான ஒரு கிளைமேட்டில் வளர்க்கலாம், ஏசியெல்லாம் யூஸ் பண்ணாதவங்க வீட்லேயும் இந்த ப்ரீட் வந்து அருமையாக வளர்க்கலாம் அப்படின்றதுக்கு நான் ஒரு விட்னஸாக இருக்கிறேன். நம்ம வந்து ஏசி இல்லாமலே நான் இந்த ப்ரீடை வந்து நான் இப்போ வளர்த்துட்ருக்கிறேன். இதுவும் நம்ம ப்ரீட்ஸ் வந்து நமக்கு இப்போ வந்து இதில் ஆறு குட்டி போட்டிருந்துச்சு. ஆறு குட்டியில் இப்போ வந்து மூணு குட்டி நம்ம பக்கத்தில் உள்ளவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ மூணு குட்டி தான் நம்ம கையில் இருக்குது. அருமையாக குட்டி போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணி அதுவே பார்த்து நமக்கு இதை கொடுத்துருச்சு. அந்த அளவுக்கு அழகான ப்ரீடு.
இந்த ப்ரீடில் வந்து எனக்கு நான் ப்ரீட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரீட் வந்து நம்ம இயற்கையான ஓப்பன் ஏரியாவில் தான் இந்த சிட்ஸு குட்டி போட்டுச்சு. குட்டி போட்டு ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டே டைமில் வந்து கிளைமேட் ஓரளவுக்கு இருக்கும், நைட் டைம் வந்து கொஞ்சம் பனி உள்ள ஒரு கிளைமேட், நல்ல கூலிங் கிளைமேட்டில் அதுகளுக்கு போதிய அளவு ஹீட்டு கிடைக்காததுனால குட்டிகள் வந்து கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு. அப்போது அந்த குட்டி பருவத்தில் ஒரு செகண்ட் டேஸில் இருந்து ஒரு 15 டேஸ் வரைக்கும் நைட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து நான் ஒரு லைட் போட்டு அந்த லைட்டுக்கு கீழே வந்து ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே குட்டிகளை வச்சு அந்த மாதிரி இதை நான் ஈஸி மெயின்டைன் பண்ணேன். அது எல்லாமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு கரெக்டாக வந்துடுச்சு. இந்த ப்ரீடு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமாக ட்ரிம்மிங் அண்ட் குரோமிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரிம்மிங்கும் பண்ணணும், குரோமிங் பண்ணணும். இதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கொஞ்சம் முடிகள் நிறைய வளரும்போது இந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணை சுற்றி இருக்கிற அந்த முடிகளை வந்து லைட்டாக நம்ம சீசர் வந்து வச்சு கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அதுக்குள்ளே வந்து எதுவும் டஸ்ட்டுகளோ அல்லது இந்த ஹேர் போய் கண்ணில் குத்துறதோ இந்த மாதிரி உள்ள கம்ப்ளைண்ட்டுகள் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய முடிகளையும் லைட்டாக வந்து நம்ம ட்ரிம்மிங் பண்ணி அழகாக விடும்போது அது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. முழுக்க முழுக்க பெட் டாக் அப்படின்னு சொன்னோன்னா இந்த டாகை சொல்லலாம். எங்கே போனாலும் ஒரு கேரி பேக்குக்குள்ளே போட்டு நம்ம அதை எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஈஸியான ஒரு நல்ல பர்ஃபெக்டான ப்ரீடாக நம்ம இந்த ப்ரீடை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஊர்களில் இப்போ தான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ரேட்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒவ்வொரு கலரிங் அதனுடைய ஹெட் பஞ்சிங் இங்கே பாருங்கள், அதனுடைய ஹெட் பஞ்சிங் கலரிங் மார்க்கிங் பொறுத்து தான் இதனுடைய ரேட் இருக்குது. மினிமம் 15,000 இருந்து இதனுடைய ரேட் வந்து நமக்கு இப்போதைக்கு சிட்ஸுக்கு இருந்துகிட்ருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 பப்பீஸ் வந்து எல்லாமே நல்லா ஹெவியாக இருந்துச்சு, கடைசி பப்பி மட்டும் நல்லா பொடிசாக இருந்துச்சு. பாருங்கள் கடைசி இந்த பப்பி ரொம்ப பொடிசாக இருக்கும், மற்ற பப்பீஸை பார்க்கும்போது இது ரொம்ப பொடிசாக இருக்கும். ஆனால் இந்த பப்பியை வந்து இது ஒரு மேல் பப்பி, இதை வந்து நம்ம கிணல்ல வந்து நம்ம நிப்பாட்டுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதனுடைய அடுத்த வீடியோஸ் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆகும்போது நான் இதை வந்து அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் கடைக்குட்டி அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம வந்து நம்ம கிணலுக்கு இதை நிப்பாட்டுறோம். இது வந்து ஒரு மேல் பப்பி சரிங்களா, இதை நிப்பாட்டுறோம். மற்ற பப்பீஸ் எல்லாம் நம்ம இப்போ சேல்ஸுக்கு வச்சுருக்குறோம். முழுக்க முழுக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இடமே இல்லை, வீட்டில் வந்து இடமே இல்லை, கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது. நம்ம அதுலேயும் நம்ம ஒரு டாக் வளர்க்கணும், வெளியே டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் ஹேர் ஃபால் கம்ப்ளைண்ட்டுகள்லாம் பெரிய அளவு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிட்ஸு ப்ரீடை வந்து செலக்ட் பண்ணலாம். சிட்ஸு ப்ரீடு நம்ம ஊர்களில் இப்போ தான் பரவிட்டு வந்தாலும் இப்போ எல்லா இடமும் வாங்குகிற அளவில் ஈஸியாக கிடைக்குது. அதனால் பப்பீஸ் வளர்க்குறவங்களை சிட்ஸுவை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.